ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நீலகிரியில் இருக்க ஊட்டியை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சுற்றி பார்க்க போகலாம். நம்ம மேட்டுப்பாளையம் போய் தான் ஊட்டி போக முடியும். மேட்டுப்பாளையத்துக்கு இன்னும் 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து மத்தியானமாக கிளம்பணும். நைட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வர்ற மாதிரி. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. நேராக போனோம்னா குன்னூர் போய் நம்ம ஊட்டி போகலாம். ரைட் சைடு போனோம்னா கோத்தகிரி போய் நம்ம ஊட்டி போகலாம். கோத்தகிரிலேயும் நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதனால் நாங்கள் கோத்தகிரி போய் ஊட்டி போகலான்னு பிளான் பண்ணோம். மழை சீசனில் வந்தோம்னா இங்கே நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் இப்போ வெயில் காலம்னால வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோக்கா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மழை ஏறும்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நிறையா குரங்குகள் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குன்னூர் வழியாக போனோம்னா நிறையா டிராஃபிக் இருக்கும். ஆனால் நம்ம இந்த வழியாக வந்தோம்னா டிராஃபிக் அவ்வளோக்கா இருக்காது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த வழியை சூஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வந்து கோத்தகிரியில் வந்து கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ், வியூ பாயிண்ட், கொடநாடு எஸ்டேட் இந்த மூணு தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். பாதி மலைக்கு வந்தோன்னே சில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. கோத்தகிரி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க. 30 ரூபா ஒரு டிக்கெட் வந்து. இது வந்து நம்ம பிளாஸ்டிக் எது வச்சுருந்தாலும் அதுக்கான அமௌண்ட் தான். இந்த வயலட் கலர் பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் வந்து இலையே இல்லாமல் வெறும் பூ மட்டும்தான் இருந்தது. அதிலிருந்து ஃபோட்டோஸ்லாம் நிறையா பேர் எடுத்தாங்க. நாங்களும் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே டீ எஸ்டேட்டு அண்டு காலிஃப்ளவர் நிறையா போட்டிருந்தாங்க. அதையும் நீங்கள் இங்கிட்டு வந்தீங்கன்னா பார்க்கலாம். இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜஸ். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜ் நேம் வந்து ட்ரைலான் காட்டேஜஸ். இங்கே காட்டேஜஸும் இருக்குது, ரூமும் இருக்குது. இங்கே கார்டன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து ஆப்போசிட் இருக்க இதையும் சூப்பராக நம்ம வந்து பார்க்கலாம். அங்கேயும் தேயிலை எஸ்டேட் தான் இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம தங்கியிருக்க ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் வந்தோடனே நம்மளுக்கு வந்து 2 டவல் கொடுத்துருக்காங்க. ஹீட்டரோட அட்டாச் பாத்ரூம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிவி போர் அடிக்காமல் இருக்குது. டிவியும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க.
அப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கபோர்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. டீ டேபிள், சேர் எல்லாமே நம்மளுக்குள்ளேயே எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் கொடநாடு எஸ்டேட் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி தான் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் அங்கே போகவே 6:00 ஆனனால எங்களால் அங்கே போக முடியல. அதனால் நாங்கள் வந்து கொடநாடு வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். கோத்தகிரியிலேருந்து கொடநாடு எஸ்டேட் வந்து மொத்தம் 17 கிலோமீட்டர். இதுதான் கொளநாடு எஸ்டேட், இதுதான் மெயின் கேட்டு. இங்கே மொத்தம் 12 கேட் இருக்குது. அதில் ஆனால் நாங்கள் பார்த்தது 6 கேட் மட்டும்தான் பார்த்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தேயிலை எஸ்டேட் தான். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே யாரையுமே அலோவ் பண்ணல. ஒவ்வொரு கேட்லேயும் ஒவ்வொரு செக்யூரிட்டிஸ், அதுவும் இல்லாமல் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. வெளியிலேருந்து மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். உள்ளே நம்மளை யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் 3 மணி 4 மணியை போல வாங்க. 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து கிளைமேட்க்கு அதுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ நம்ம கொடநாடு வியூ பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். இங்கே போகவே ரொம்ப இருட்டாயிருச்சு. அதுவும் இல்லாமல் வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுதான் கொடநாடு வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த எஸ்டேட் ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு கவர் ஆகும். அதனால் நீங்கள் ஈவினிங் டைமாக இங்கே வாங்க. இதெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு திருப்பி நாங்கள் கோத்தகிரியே வந்து எங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போய் எங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். டே 2 வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.